ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்டன்ல என்ன ஃபெர்டிலைசர் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம கிச்சன்ல இருந்து வர்ற வேஸ்ட்டை வச்சே நம்ம கார்டனுக்கு தேவையான நேச்சுரல் ஃபெர்டிலைசர் காம்போஸ்ட் ஜூஸ் அப்படின்னு நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அந்த காம்போஸ்ட் ஜூஸை தான் நான் மெயினாக வந்து இந்த சம்மர் ஃபுல்லாக என்னோட கார்டனில் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னரை வந்து நான் கிச்சன்லேயே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருவேன். வச்சுட்டு அதில் கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி என்னென்ன வேஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் நான் அதில் கலெக்ட் பண்ணிக்குவேன். எக்ஸப்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்டு மீட் ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறம் கெட்டு போன பொருள் போடக்கூடாது, பூஞ்சை வந்த பொருள் போடக்கூடாது. இந்த மாதிரி 4 ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே அதில் வந்துட்டு போடலாம். அதுக்கப்புறமா அதில் அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் பருப்பு கழுவுற தண்ணி, அப்புறம் கிரைண்டர்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணோன்னா அந்த தண்ணி, அப்புறம் காய்கறிகளை வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணி, இது எல்லாத்தையும் வந்து கிச்சனில் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நான் வந்து அதில் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இன்கேஸ் இந்த தண்ணியெல்லாம் உங்களால் சேர்க்க முடியலனாலும் நார்மல் வாட்டர்லேயே வந்துட்டு அதை வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு. ஸோ இது 3வது நாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உள்ளே சேர்க்குற பொருள்லாம் வந்து முடிஞ்சால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு, அப்புறம் வந்து ஜூஸ் உள்ளே இறங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு வடிகட்டி வச்சுட்டு அந்த சாலிட் ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த ஜூஸில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. கிச்சன் வேஸ்ட் ஆட் பண்ணும்போது நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட் போட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு பீல், அப்புறம் லெமன் பீல் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1-2 ஆட் பண்ணிக்கலாம், பட் நிறைய வந்துட்டு ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ வெஜிடபிள், அப்புறம் ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த சின்ன சின்ன கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை உருகுற ஸ்டெம்மெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக போட்டுக்கோங்க. ஒரு பொருள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த பொருளில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் மட்டும் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக போட்டிங்கன்னா எல்லா நியூட்ரிஷனும் நம்ம பேலன்ஸ்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அதை ட்ரெயின் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போது நம்ம வடிகட்டின இந்த சக்கையை நம்ம காம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கலாம். காம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஜூஸ் எடுத்துட்டோம். இதை வந்து 3:1, அதாவது 1 part ஜூஸ் இருக்குன்னா 3 part வந்து தண்ணி சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். அப்படி டைல்யூட் பண்ண மிக்ஸை தான் நீங்கள் வந்துட்டு செடிகளுக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த டைல்யூஷன்லேயுமே செடிகள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாவோ மரமாவோ அந்த மாதிரி இருந்ததுன்னா, தரையில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஜூஸை 3:1 கொடுக்கலாம். இன்கேஸ் ரொம்ப சின்ன செடி சாப்ளிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபெர்டிலைசரை ஆட் பண்ணும்போது மண்ணில் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரையான மண்ணில் வந்து தொட்டியில் வந்து அதை சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலை செடி பெருசாக இருக்கனால நல்லா 1 cup அளவுக்கு நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கொடுக்கணும். முதல் நாள் ஈவினிங் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் இல்லையா, அப்போ காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம இந்த ஜூஸை கொடுத்தோன்னா நல்லது. அதே மாதிரி இந்த ஜூஸை நீங்கள் வந்து செடிகளில் சேர்க்கும்போது அந்த செடி கொஞ்சம் நிழலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் பார்த்து நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து மெயினாக காலையில் டைமில் கொஞ்சம் ஏர்லியராக கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த ஜூஸோட கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பொருள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. கிச்சன் வேஸ்ட்டு நான் வந்து பீட்ரூட் தோல் இதில் சேர்த்துருக்கனால இது வந்து இவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கிரவுண்டில் இருக்க செடிகளுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா அது எல்லா இடத்துலையும் மற்ற செடிகளும் இருக்கும், நியூட்ரிஷன்லாம் உறிஞ்சிட்ருக்கும். அதே கண்டெய்னரில் இருக்க செடிகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்புறம் போர் பண்ணுறது வந்து ரூட் மேலே டைரெக்டாக போர் பண்ணாதீங்க. எப்போ தண்ணி ஊற்றுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பக்கத்தில் சைடில் 2-3 inches தள்ளி நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போவுமே பெட்டர் எந்த விஷயத்துக்குமே. ஸோ இந்த சம்மர் ஃபுல்லாகவே நான் இந்த ஜூஸை 3 நாளுக்கு ஒருக்க என்னோடய செடிகளுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
இந்த தடவை ஈல்டுமே எனக்கு நல்லா நிறையா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் இந்த மாதிரி ஃபுல்லாக காம்போஸ்ட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதையே ஃபெர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கேலனுக்கு வந்து 3 வாழைப்பழத்தோல், பெரிய தோல் வந்துட்டு போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கேலன் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 3.5 லிட்டர் தண்ணி. ஸோ வாழைப்பழத்தோலை வந்து 3 நாளைக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நான் வந்து அதை வந்து செடிகளுக்கு அப்படியே கொடுப்பேன். இது வந்து எல்லாமே பெரிய பெரிய செடிகள், அண்ட் எல்லாமே நிலத்தில் இருக்கிறது, அதனால் நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணாமல் கூட கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து செடிகள் ரொம்ப சின்னதாக சாப்ளிங்காக இருக்குது அப்படின்னா, இதையுமே கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்குறது நல்லது. ஸோ இது வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணுற 2வது ஃபெர்டிலைசர். இன்கேஸ் நான் காம்போஸ்ட் ஜூஸ் பண்ணலை அப்படின்னா, காம்போஸ்ட் ஜூஸ் பண்ணுறேன்னா பனானா பீலையும் அதுலேயே போட்டுருவேன். இன்கேஸ் காம்போஸ்ட் ஜூஸ் பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நேரடியாக பனானா பீல் மட்டும் போட்டு, இது வந்து இது பேர் பனானா பீல் டீ. அதுக்கப்புறம் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைத்தோல். முட்டைத்தோலை நீங்கள் அப்படியே கையில் நொறுக்கிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து செடிகளுக்கு கொடுப்பேன். ஏன்னா முட்டைத்தோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து செடி வந்து நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு சட்டுன்னு வந்து ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுறது காஃபி தூள். இது வந்து ஃபில்டர் காஃபி போடுவோம் இல்லையா, அது போட்டு முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க தூள் இது. இதையும் அப்பப்போ நீங்கள் கார்டனில் உங்கள் செடிகளுக்கு சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோட கார்டனில் யூஸ் பண்ணுற நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ். இதை தவிர நான் வேறு எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணுறதில்ல. இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கேள்விகளை தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.